இன்னைக்கு நம்ம வீடியோல அதிரசம் எப்படி செய்யலாம்ன்றது பார்ப்போம். இதுல பாகு பதம் எப்படி எடுக்கலாம், என்ன மெஷர்மெண்ட்க்கு எடுக்கலாம், எப்படி செய்யலாம்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த மெஷர்மெண்ட் தெரிஞ்சா பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யலாம். இதுக்கு நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன். பச்சரிசி வந்து 4 காப்படி எடுத்துக்கிறேன். பச்சரிசி எந்த வெரைட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப அடிஷனலா 1/4 காப்படி நான் அரிசி வந்து போட்டு வச்சுக்கிறேன். எப்பவும் அரிசி வந்து நம்ம கூடுதலா வச்சுக்கிறது நல்லது. இந்த அரிசிய நல்லா கழுவிடணும். 2-3 முறை நல்லா கழுவிட்டு நல்லா கிளீன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். மினிமம் 2-3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். தட்டு போட்டு மூடி அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்குள்ள வெல்லத்தை நம்ம இடிச்சு வச்சுக்கலாம். இது ஊறட்டும் அரிசி. வெல்லம் எப்பவும் நம்ம அரிசி எவ்வளவு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோமோ அதுக்கு வந்து 1/4 நம்ம எடுத்துக்கணும். அது டம்ளரோ கப்போ எதுல நம்ம மெஷர் பண்ணி அரிசி எடுக்கிறோமோ அந்த அளவுல நம்ம எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு காப்படியில அளந்ததுனால நான் 1/4 போட்டு 1 காப்படிக்கு 1/4 விதம்ன்றதுல நான் போட்டு எடுத்துக்கிறேன். 4 காப்படி போட்டேன், அதனால 1/4 போட்டா நமக்கு கரெக்டா இருக்கும் பக்குவம். வெல்லத்தை நல்லா இடிச்சு பொடுசு பொடுசா இடிச்சு நம்ம இப்ப அளந்து எடுத்து வச்சிட்டோம். இப்ப அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வெள்ள துணிய நல்லா பரப்பிட்டு அதுல இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு நல்லா பரப்பி ஆற வச்சிடலாம். ஃபேன் காத்துலயே நல்லா ஆறுனா போதும். ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பரப்பி பரப்பி விட்டுடணும். அதிரசம், அதிகமான ரசத்தை கொண்ட ஸ்வீட்டுன்னா அது அதிரசம். அவ்வளவு அளவுக்கு டேஸ்டியா ஜூசியா இருக்கும். சோ இதை நம்ம செய்ய கத்துக்கணுங்க. அரிசி எவ்வளவு காயணும்னு சொல்றேன். இப்ப நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அரிசி இப்ப எடுத்துட்டேன். இப்ப கீழே போட்டேன்னா 1-2 அரிசி வந்து கையில ஒட்டுது, மத்ததெல்லாம் கீழே கொட்டிடுச்சு. இந்த பதம் கரெக்டானது. விரல்ல வந்து 1-2 பிடிச்சிருக்கலாம், மத்ததெல்லாம் கீழே கொட்டிடணும். அப்படி இருந்தா நமக்கு ஈரத்தன்மை இருக்கும். அப்ப வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மிஷின்லயோ இல்லைன்னா மிக்சிலயோ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப அரைச்ச மாவை ஜல்லிச்சிடலாம். ஒரு ஜல்லடைய வச்சு நம்ம ஜல்லிச்சிடலாம். கீழே தட்டு தாம்பாளம், பெரிய தாம்பாளம் வச்சுட்டு இந்த மாதிரி ஜல்லிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு ஜல்லிக்கும் போது வரக்கூடிய கடைசி திப்பிய நம்ம வேஸ்ட் பண்ண வேணா, அது வந்து இட்லி மாவுல சேர்த்துக்கலாம். இப்ப இதுல திப்பி பாருங்க, கொஞ்சம்தான் நின்று இருக்கு. ஜல்லிச்ச மாவுல ஈரத்தன்மை போகாம அப்படியே இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி தட்டுல நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா டைட் பண்ணி அழுத்தி வச்சிடணும். இப்ப 1/8 ஏலக்காய், 1 இன்ச் சுக்கு, 1 ஸ்பூன் சர்க்கரை எல்லாம் போட்டு மிக்ஸி அரைச்சு எடுத்து ஜல்லிச்சு வச்சுக்கலாம். சுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, அதனால சுக்கு, ஏலக்காய் வாசத்துக்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம ஜல்லிச்சு வச்சுக்கலாம் அரைச்சு. இப்ப பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 அகலமான பாத்திரத்துல 1/2 டம்ளர் தண்ணி விட்டு 3 காப்படி வெல்லம் இடிச்சு வச்சிருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். 4 காப்படிக்கு வந்து 3 காப்படி வந்து நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரையட்டும். இந்த மாதிரி கரண்டியில் கலந்து விட்டுக்கலாம். வெல்லத்தில் வந்து அழுக்கு இருக்கும், அதனால் நம்ம இது வந்து கலந்து விட்டு நம்ம அப்புறமா ஃபில்டர் பண்ண போகிறோம். வெல்லத்தை நல்லா பொடிச்சிட்டோம்னா நமக்கு சீக்கிரம் கரைஞ்சிடும். வெல்லம் கரையிறதுக்கு 1-10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் பாகு வரத்துக்கு வந்து 1-20 நிமிஷம் ஆகும். இது வந்து பொறுமையாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வேலை அதிகம்தான், ஆனால் இந்த ஸ்வீட்டுக்கு இணையான ஸ்வீட் வேற எதுவுமே இல்லை. அதனால தான் இதுக்கு பேர் வந்து அதிரசம்னு வந்திருக்கு. வெல்லம் இப்போ முழுமையாக கரைஞ்சிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில். ஏன்னா ஒரு சில வெல்லத்தில் வந்து கண்டிப்பாக திப்பிகள் இருக்கும். இது பாருங்க, பாத்திரத்தில் இந்த கருப்பாக இருக்கக்கூடிய திப்பிகள்லாம் அப்படியே நின்றுடுச்சு. இதில் கூட ஒரு செக்கை மாதிரி இருக்குது பாருங்க, ஃபில்டர் பண்ணதில். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கலாம். பாகு வரத்துக்கு மினிமம் 1-20 மினிட்ஸ் ஆகும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஏலக்காய் சுக்கு பொடியை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு வெல்லத்தை பொறுத்து பாகு வந்து எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் 15-20 நிமிஷத்துக்குலேருந்து நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்ப நான் இதுல வந்து 1 கைப்பிடி வந்து எள்ளு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இதனுடைய சுவை வந்து அதிகமா இருக்கும் இந்த எள்ளோட சேர்ந்து சாப்பிடும் போது. நுரை நல்லா வந்துட்டே இருக்கு. ஸோ தண்ணியில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்க, லிக்விடிட்டியாக போகுது. இது வந்து பதம் கிடையாதுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாகு வர கண்டிப்பாக 1-20 மினிட்ஸ் ஆகுதுங்க. இப்போ பாருங்க, நல்லா நொறிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம விட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, தண்ணியாக போகல. இப்போ ஒன்று சேர்க்குறேன் பாருங்க, நல்லா ஒன்று சேருது.
இப்போ நம்ம எடுத்து விட்டோம்னா அந்த தக்காளி பதத்துக்கு இருக்கணும். எடுத்து விட்டால் விடணும், கையில் வந்து இப்படி ரவுண்ட் பண்ண வரணும். வந்தால் தான் நமக்கு பாகு பதம் கரெக்டு. இப்போ பாருங்கள் ரவுண்ட் பண்ண வருது, சாஃப்ட் பாலாக இருக்குது. ஸோ சாஃப்ட் பாலாக இருந்தால் கரெக்டு, பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு ரெண்டு பேர் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒருத்தர் வந்து கலக்க ஒருத்தர் அரிசி மாவு எடுத்து போட கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு கை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட கலந்து விட்டுக்கலாம். நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு அதிகமாகவே கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிறோம், அதனால் கரெக்டாக இருக்கும். வெல்லம் வந்து கரெக்டாக அளந்து வச்சுருக்கிறோம், 1 to 3/4 பங்கில். அதனால் நம்ம தைரியமாக நம்ம கலந்து விடலாம். அது மாதிரி நம்ம கொஞ்சம் அடிஷ்னலாகவே அரிசி மாவு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பயம் இல்லாமல் இருக்கும். 1 pint அரிசிக்கு 1/4 pint வெல்லம்ன்றது வந்து கரெக்டான ஸ்வீட்னஸ் இருக்கும். இந்த பாகில் நம்ம அரிசி மாவு எதுவரலும் போடணும்னா நமக்கு வந்து ரவுண்ட் பண்ண வரணும், பால் பண்ண வரணும். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான பதம். இப்போ இன்னும் கூட அரிசி மாவு தேவைப்படுது, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பருப்பு கடையிற மத்து இல்லைன்னா ஒரு உடன் ஸ்டிக் இருந்தால் நமக்கு கலக்க வந்து வசதியாக இருக்கும். கரண்டியை விட மத்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் மத்தில் கலக்கினா நல்ல வசதியாக இருக்கும். இப்போ போதும் மாவு போட்டது கரெக்டான பக்குவம் வந்துடுச்சு, இதோட நம்ம மாவு போடுறது நிறுத்திக்கலாம். நீங்கள் அன்னைக்கே செய்யணுன்னா இன்னும் கூட கொஞ்சம் மாவு போட்டு நீங்கள் உருட்ட பதம் வர அளவுக்கு வரும்போது நம்ம நிறுத்திக்கலாம் மாவு போடுறது. இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் நெய்யை தடவிட்டு நான் போட்டு செட் பண்ணி வச்சிடுறேன். இது 2 or 3 days கழித்து நம்ம செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரு 4 tablespoons வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அப்ப நல்லா செட் ஆயிடும். இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊத்தி நம்ம வந்து கலந்து வச்சிட்டோம்னா நமக்கு 2 or 3 days கழிச்சு நம்ம எடுக்கும் போது கிராக் வராம இருக்கும், சாஃப்டாவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செட் பண்றதுக்காக நல்லெண்ணெய் ஊத்தி வைக்கிறோம். இப்ப இந்த மாவை இந்த நெய் தடவிய ட்ரேல கொட்டிடலாம். ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னர்ல கூட நம்ம நெய் தடவிட்டு மூடி வச்சிடலாம். டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு 2 to 3 days வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா இருக்கும். இப்ப மேலையும் நம்ம நெய் வந்து ஒரு 3 tablespoons நெய்யை தடவிட்டு நம்ம அப்படியே செட் பண்ணிடலாம். நான் இப்போ ட்ரேயில் கொட்டியிருக்கேன். இப்போ இந்த ட்ரே மேலே நல்ல ஒரு வேஷ்டி துணியை, வெள்ளை வேஷ்டி துணியை ஃபுல்லாக மூடி நல்லா கட்டி விட்டுடலாம். 2 days கழித்து நான் அந்த கட்டி வச்ச துணியை எடுக்கிறேன். பாருங்க பாகு எவ்வளோ செட் ஆகி வந்திருக்கு, ரவுண்ட் பண்ணா எவ்வளோ சாஃப்டா பழம் மாதிரி இருக்கு இந்த பால். அம்மா என்னம்மா, நம்ம அதிரசத்துக்கு 2 days முன்னாடி பாகு எடுத்து வச்சுமே, நல்லா சாஃப்டா வந்துருச்சா? பாகு பாரு நல்லா சூப்பரா வந்திருக்கு. ஆமாமா பார்க்கும் போதே சூப்பரா இருக்கு. சரிம்மா இந்த அதிரசத்தோட ஃபுல் ப்ரிப்பரேஷனும் விடுகதையும் கேட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சலூன்காரருக்கு பிடித்த காய் எது? இது கடி விடுகதை. கடி விடுகதையா? சரிம்மா எப்படினாலும் ஆன்சர் நாளைக்கு கமெண்ட்ல போய் பார்க்கணும், அங்க போய் பாத்துக்கிறேன் எப்படி செய்யலன்னு சொல்லு. பாகு நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயை காய்ச்சிக்கலாம், அதோட 1 to 3 tablespoons நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல், சேர்த்தாலும் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, நெய் சேர்த்தா டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ அதிரசம் பிழியறதுக்கு இது மாதிரி உடனில் நான் இந்த மாதிரி ஒரு பிழியறது எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 3 holes இருக்கும், அது வழியாக எண்ணெய்கள் வந்து வெளியேறிடும் பிழிஞ்சோம்னா. பாகு எடுத்த மாவை இப்போ நம்ம வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் பாலா. இப்போ பாருங்கள் 2 days ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து எவ்வளோ சாஃப்ட் பாலாக வந்திருக்கு. இப்போ வாழை இலையில் எண்ணெயை தடவிட்டு ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி தட்டி நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுமே நம்ம 2 sides திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும், இல்லைனா வெளியே நல்லா கருத்துடும். இந்த மாதிரி முன்னையும் பின்னையும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துடணும். எண்ணெய் பிழிய அந்த ப்ரெஷர் இல்லைன்னா நம்ம ஜல்லிக்கரண்டிகளாலேயே இது நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஆயிலை எடுத்துடலாம். இப்போ 2 ஜல்லிக்கரண்டிகளால் இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா ஆயிலெல்லாம் வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து ப்ரெஷரால் நம்ம நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா எக்ஸஸ் ஆயில் வெளியில் வந்துடும், ஷேப்பு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இது பாருங்கள் இப்போ எடுத்து காமிக்கிறேன், அதிரசம் எவ்வளோ ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு, கலரும் நல்லா அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும் இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. இப்போ இன்னொரு உருண்டையும் தட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி வாழை இலை இருந்ததுன்னா எண்ணெயை தடவிட்டு நம்ம தட்டி போடுறதுக்கு வசதியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா பாலித்தீன் கவர்லேயும் நம்ம தட்டி போடலாம். அதிரசத்துக்கு பாகு தாங்க முக்கியம். ஸோ பாகு கரெக்டாக வந்துடுச்சுன்னா அதிரசம் உங்களுக்கு கரெக்டாக கன்ஃபார்மாக வரும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு
நல்லா அப்படியே மேலே எழும்பி வரும். எழும்பின உடனே திருப்புங்க. அதுக்கு முன்னாடி கரண்டியை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுவே மேலே வரட்டும். அது வரலாம் வெயிட் பண்ணுங்க. மேலே வந்ததும் திருப்பி போடலாம். நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பிழிஞ்சிக்கலாம். இது போல எல்லா மாவுகளையும் தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு நம்ம எடுத்து ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து கேதார கௌரி விரதத்துக்கு முக்கியமாக செய்வாங்க. அதுவும் இல்லாமல் தீபாவளினாலே அதிரசம் தாங்க. அதிரசம் இல்லாமல் தீபாவளி கிடையாதுங்க. ஹாப்பி தீபாவளி டு ஆல். ரித்துஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது போல் ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த தீபாவளி உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் செல்வத்தையும் வளத்தையும் தர இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த தீபாவளி ஒளிமயமான தீபாவளியாக அமைய வாழ்த்துக்கள். இது போல் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்து சந்தோஷமாக இருங்க. ஹாப்பி தீபாவளி ஒன்ஸ் அகெயின். இன்கேஸ் பாகு வந்து கெட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு பால், ஒரு ஸ்பூன் பால் விட்டு கூட பிசைஞ்சு நீங்கள் தட்டி விட்டுக்கலாம். அரிசி ஊற வைக்கிறதுல இருந்து அதை காய வச்சு அதை மிஷினில் அரைச்சி அதை ஜல்லிச்சு அதை பாகு எடுத்து அதை எப்படி தட்டி போடணுன்றது ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. இது இதே மாதிரி நீங்களும் செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக கண்டிப்பாக உங்களுக்கு அதிரசம் வரும். வெல்லம் வாங்கும்போது பாகு வெல்லம்னு கேட்டு வாங்கணும். பாகு வெள்ளத்தில் அதிரசம் செஞ்சால் உங்களுக்கு கலர் வந்து அழகாக வரும், பாகும் நல்லா இருக்கும். கேதார கௌரி விரதத்துக்கு அன்னைக்கே அரிசி ஊற வச்சு அன்னைக்கே பாகு எடுத்து அதிரசம் செய்வோம். பாகு எடுத்த அன்னைக்கே நம்ம வந்து அதிரசம் செய்யணும்னா நம்ம வந்து அந்த பால் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம மாவை கொட்டிக்கணும். பாகு எடுத்து ரெண்டு நாள் கழித்து செஞ்சோம்னா அதிரசம் பர்ஃபெக்டாக வரும். அதனுடைய சுவையும் தனியாக தான் இருக்கும், கலரும் ஷேப்பும் கரெக்டாக வரும். அரிசி மினிமம் ஒரு 2 மணி நேரம் ஊறி இருக்கணும். நம்ம ஆற வச்சு அந்த ஈரத்தன்மை இருக்கும்போதே மாவை மிஷினில் கொடுக்கணும். அதே போல் மாவு ஈரத்தன்மை இருக்கும்போதே நம்ம பாகு எடுக்கணும். இதெல்லாம் தாங்க இம்பார்ட்டன்ட் டிப்ஸு. இதை நோட் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் அதிரசம். பாகு எடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து எண்ணெயோ நெய்யோ தடவி வச்சிடணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.